हेलो फ्रेंड्स, वेलकम टू मीरास किचन एंड ड्रीम्स। இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான, சுலபமான, அதோட மொறுமொறுப்பான அச்சுமுறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்கான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரெண்டு தேங்காயோட பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் எடுக்கும்போது நீங்கள் துணியை வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கெட்டியான பால் கிடைக்கும். தேங்காய் பால் அதிகமாக சேர்க்கும்போது அச்சுமுறுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி 600 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 600 கிராம் பச்சரிசி மாவுக்கு 300 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். 300 கிராம் சர்க்கரை கூட 4 ஏலக்காய் சேர்த்து இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரையை இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்கும்போது சீக்கிரமாக தேங்காய் பாலோட கரைஞ்சி வந்துடும். ஏலக்காய் நம்ம வாசனைக்காக தான் சேர்க்குறோம். ஏன்னா அச்சு முறுக்கில் நம்ம முட்டையை சேர்ப்போம் இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு முட்டையை மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு அதை லைட்டாக ஃபேனுக்கு அடியில் உலர்த்தி எடுத்துக்கோங்க. உலர்த்திட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக மிஷினில் கொடுத்து கூட பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிங்கன்னா லைட்டாக சலடை வச்சு சலிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க, நான் இன்னைக்கு 600 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அச்சுமுறுக்குக்கு ரொம்பவே கிறிஸ்ப்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம். நம்ம படிகாரம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த படிகாரத்தை இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த படிகாரம் பார்க்குறதுக்கு கற்கண்டு மாதிரி கலர் இல்லாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி கடாயில் சேர்த்து வறுத்து விடும்போது அது வெள்ளை கலரில் சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி அதில் உள்ள நீர் எல்லாம் ஆவியாகி வரும். இதே ப்ராசஸை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த படிகாரம் முழுசாக வெள்ளை கலராக மாறி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி 2 நிமிஷத்தில் இதில் உள்ள நீர் எல்லாமே ஆவியாயிரும். இந்த மாதிரி முழுசாக வெள்ளையாக மாறி வந்ததுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த படிகார பவுடரில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது உடலுக்கு எந்த வித கெடுதலையும் ஏற்படுத்தாது. அதோட நம்ம அச்சுமுறுக்குக்கு ரொம்பவே ஒரு கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துடாதீங்க, 1/2 டீஸ்பூன் சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய அச்சுமுறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அச்சுமுறுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்துச்சுன்னா அச்சுமுறுக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதோட ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அச்சில் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் நம்ம அச்சுமுறுக்கு மாவோட பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம அச்சுமுறுக்கோட அச்சையும் ஆயிலில் போட்டு வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட்டாகி வந்தால் தான் மாவு அதில் சரியாக ஒட்டும். பாருங்கள், இந்த மாதிரி அச்சையும் போட்டு வச்சுக்கோங்க. ஆயிலும் அச்சும் நல்லா ஹீட்டாகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம மாவில் டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு 2 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணாலே போதும், அழகாக ஒட்டாமல் வந்துடும். நீங்கள் இதுக்காக நான்ஸ்டிக் அச்சுலாம் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஒட்டுச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக ஒரு ஃபோக்கை வச்சு எடுத்து விட்டாலே போதும், சூப்பராக வந்துடும். நம்ம படிகாரம் சேர்த்துருக்கிறதுனால அந்த அச்சு முறுக்கு ரொம்பவே மொறுமொறுப்பாக இருக்கும். 2 சைடும் 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். பாருங்கள், ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கரைஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம மாவில் டிப் பண்ணும்போது அந்த ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ரவுண்ட்லாம் மாவு படாமல் பார்த்துக்கணும். இந்த ரவுண்டில் மாவு பட்டுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஆயிலில் சேர்க்கும்போது சரியாக வராது. இந்த மாதிரி டேப் பண்ணும்போது அதில் ஒட்டிக்கும். அதனால் சீக்கிரமாக அச்சை விட்டு வெளியே வராது. ஸோ அதை கவனமாக டிப் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்மளோட மொறுமொறுப்பான அச்சுமுறுக்கு ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட நம்ம அச்சமுறுக்கு ரெசிபியில் படிகாரம் சேர்க்கறதுனால எந்த வித கெடுதலும் ஏற்படாது, ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.